Hey darlings, welcome to Tamil FF Girls. It's me, Amy. Ungal Rayalami. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கனாவே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு நாளுக்காக. ஆமா गाइस, ரொம்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட 1 இயர் ஆயிடுச்சு. சோ இந்த 1 இயர்ல வந்து நான் என்னென்ன பார்த்திருக்கேன், அதாவது யார் யாரெல்லாம் என் லைஃப்ல வந்தாங்க, யார் யாரெல்லாம் போனாங்க, ஒரு சின்ன ஒரு இதுல தான் வந்து நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுல வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ எண்ட் வரைக்கும் யார் யார் கூட நான் ப்ளே பண்ணணும், அப்பப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்பப்போ பேசுனது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து எடுத்திருக்கேன். எதுவுமே வந்து சாதாரணமாகவே வந்து நான் வந்துடலை, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அவமானப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபீலிங்கான வீடியோன்னு சொல்லலாம், இல்லை சந்தோஷமான வீடியோன்னு சொல்லலாம், அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நல்ல பொண்ணுங்க நான். வணக்கம் டார்லிங்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கேம் டவுன்லோட் பண்ண புதுசில் இருந்து இப்போ வரைக்கும் நான் யார் யார் கூட தான் ப்ளே பண்ணியிருக்கணும், அவங்க கூட எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு, நான் எத்தனை வாட்டி பூயா அடிச்சிருக்கேன், இல்லை எத்தனை வாட்டி வந்து அவுட் ஆகியிருக்கேன், அதை எல்லாமே பார்க்க போகிறோம். நான் நடத்தின ஃபன் மேட்சாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் லெவலில் ஏறிருந்தா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், தம்பிங்க கூட ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், தங்கச்சி கூட ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் ஒவ்வொருத்தரையாக வந்து எந்தெந்த பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து நான் மீட் பண்ணுறேன், எல்லாருக்கூடையும் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேவா, அந்த கேமில் வந்து நாங்கள் போனோம், வந்தோம், ஜெயித்தோம், தோத்தோம் அப்படின்னு இல்லாமல் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் வந்து ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, நான் வந்து இனியோட வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. இந்த 1 இயரில் வந்து எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேர் வந்து எனக்கு தம்பி தங்கச்சிங்க அக்காங்க எல்லாருமே வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சூப்பராக வந்து என்னை எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணிங்க, அதுக்காக வந்து ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகேங்களா, இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் அதிகமாக வந்து நான் யாரு கூட வந்து அதிகமாக ஸ்க்ரீன்ஷாட்டை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கூடவே வந்து நான் அதிகமாக விளையாடிட்டு இருப்பேன், எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் லைஃப்பில் வந்து இத்தனை நாளில் சப்போர்ட் பண்ணவங்க யாரையுமே வந்து நான் மறக்க மாட்டேன். ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டில் வந்து சொன்னால் பத்தவே பத்தாது, 1000 வாட்டிக்கு மேலே வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். ஓகே, ராயல் எமியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரீ ஃபயர்னால் என்னன்னு கூட தெரியாது. அந்த கேம் வந்து என் தங்கச்சியை வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து புதுசே வந்து டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, பட் வந்து எனக்கு பிடிக்கல, டவுன்லோட் பண்ணிட்டு உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி 1 மந்த்தில் கிட்டேயே வந்து நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் பற்றியும் ஒன்றும் தெரியாது, ஃப்ரீ ஃபயரை பற்றியும் ஒன்றும் தெரியாது, எடிட்டிங் பற்றியும் ஒன்றும் தெரியாது, பேசவும் ஒன்றுமே தெரியாது. என்னை வந்து ஓகே உனக்கும் வந்து இவ்வளோ திறமை இருக்குது, உன்னாலேயும் முடியும் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து என் தங்கச்சி தான். என் தங்கச்சி மட்டும் சீரியஸாக வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணல, இது மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்கலனா இந்நேரத்துக்கு வந்து எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளோ தம்பிங்க கிடச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவளுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் புதுசு புதுசாக வந்து நிறைய அன்பு கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. நிறைய பேர் வந்து என்னை சொந்த அக்கா மாதிரி பார்த்தீங்க, அதுக்காகவும் நன்றி. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் வந்து இருந்த எல்லோருமே வந்து நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். அவங்க பேசின ஃபன்னு எல்லாமே வந்து எப்போவுமே என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து புதுசாக யோசித்தேன், ஆனிவர்சரிக்கு அப்போது வந்து நம்ம புதுசாக வந்து லைவ் போடலாம், இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் வந்து ஓகே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பசங்க கூட ப்ளே பண்ணது இது மாதிரிலாம் வந்து போட்டால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினச்சதுனால என்கிட்ட இருந்த அனைத்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து எனக்கு மறக்க முடியாத பெஸ்ட்டு மெமரிஸ் இது எல்லாமே வந்து இப்போ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மூமெண்ட்னால் வந்து என் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து என்னன்னு நான் இப்பயே சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து கொஞ்சம் வீடியோ எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா, இப்போ வந்து என் லைஃப்லேயே வந்து நான் எப்போவே மறக்க முடியாத ஒன்று வரப்போகிறது, அது வந்து என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மூமெண்ட்டு தான். ஜிடிஎன்னா கூட வந்து ஃபஸ்ட் டைம் போன வருஷம் நவம்பர் மாதம் வந்து நான் அண்ணா கூட வந்து ப்ளே பண்ணேன். ஓகேவா, அதை பற்றி இது வரைக்கும் நான் சேனல்லையும் போட்டது கிடையாது, இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டது கிடையாது, இப்போ தான் சொல்கிறேன். கேமிங் தமிழ் ஜிடிஎன்னா வந்து யாருக்கு தான் வந்து பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்குமே வந்து அவரை வந்து ஒரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் அந்த அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும், அவர் கூட விளையாடின ஒரு சில வீடியோஸ் தான் இது, அவர் கூட எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்கும். இது வந்து எப்பயுமே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாய், நானும் அண்ணா கூட விளையாடிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ வந்து எனக்கு பிடிச்ச எல்லாருக்கூடையுமே வந்து நான் விளையாடி இருக்கேன். அதை வந்து இந்த டைமில் வந்து நான் சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லவங்க, நல்லா வந்து பேசுவாங்க, ரொம்ப நல்ல கேரக்டர். இதெல்லாம் வந்து அப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். எனக்கு ஜிடிஎனுக்கு அப்புறம் வந்து பிவிஎஸ் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ பிவிஎஸ் அண்ணா கிட்ட பேச வச்சது வந்து நம்ம சூர்யா தான். அந்த இதுவும் வந்து கொஞ்சம் இதில் இருக்கும், கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கப்புறம் வர ஸ்கிரீன்ஷாட்லயும் பாத்திருப்பீங்க, நான் ஒரே ஒருத்தர் கூட மட்டும் அதிகமா இருப்பேன் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி. யார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மிஸ்டர் கிரியேட்டிவ் ப்ரோ தான். அவரை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. நிறைய பேர் வருவாங்க போவாங்க அது மாதிரி இருந்தாங்க, பட் வந்து அவர் அது மாதிரி இல்லாமல் வந்து உண்மையானே ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் மிஸ்டர் கிரியேட்டிவ் ப்ரோ. அவருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இது எல்லாமே வந்து நான் யார் யார் கூட தான் விளையாடி இருக்கேனோ அவங்க கூட எடுத்த இது தான். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் யூடியூபர்ஸ் கூட எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. நான் பைத்திய மாதிரி வளர்றேன்னு நினைக்காதீங்க, நானும் வந்து மனுஷி தான். ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்க பிடிச்சிச்சின்னா வந்து நானும் எல்லோரும் மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நானும் ஆசைப்படுவேன். அது எல்லாமே போயிட்டு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் அக்கா எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்கள் கூட வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அது மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க இந்த ஒரு வருஷத்தில். அதுவும் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஐயோ நம்ம கேட்க போயிட்டு இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்ற ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பேடு கோஸ்ட் தம்பியை பற்றியும் சொல்லி ஆகணும். அவர் வந்து எனக்கு இப்போது கொஞ்ச நாளாக தான் தெரியும், ஆனால் வந்து ரொம்ப நல்ல தம்பி. அவர் ரொம்ப பாசமாக வந்து என்கிட்ட பேசுவாங்க. அவர் கூடயும் வந்து கொஞ்சம் மிஸ்டர் கிரியேட்டிவ் ப்ரோக்கு அப்புறம் வந்து அதிக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கூடயும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள், இப்போது வந்து ராயல் எமி இப்படி நிற்கிறா, ஓகேவா? அப்போ இருந்த மாதிரி தான், இப்போயும் வந்து பாட்டு தான். ஆனால் வந்து இதை பாருங்கள், அதே பாட்டு. நம்ம எம்சிடி ப்ரோ இருக்கார்ல, அதாவது டான் வந்து அவரோட குயின்ஸ் கில்டுக்கு வந்து என்னை லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வந்து அது மாதிரி சொல்லுவாங்க தெரியல, ஆனால் அவரோட மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிடலாம். பார்த்துக்கோங்க, அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எம்சிடி ஆர்மிலையும் கொஞ்ச நாள் லீடராக இருந்தேன். இது வந்து என்னோடய சேனல் செல்ல லோகோ இது பண்ணி கொடுத்தது யாருன்னா வந்து சாம். சாம்க்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா வந்து இந்த லோகோ இருக்குன்னா அது காரணம் சாம் தான். அவன் வந்து என்னோடய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து நான் சேனலில் ஸ்டார்டிங்கில் பேசின வீடியோ கிளிப்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் கேமை வந்து ஃபஸ்ட் மேட்ச் எப்படி விளையாடுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக விளையாடுறதுக்காக தான். நம்ம ஃபஸ்ட் மேட்ச் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் தான் நேம் க்ரியேட் பண்ண முடியும். வாங்க எப்படி விளையாடுதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கேம்குள்ளே வந்தாடுச்சு. இப்போ ஃபஸ்ட் மேட்ச்ன்றதுனால வந்து நமக்கு எல்லாமே வந்து சிஸ்டமே சொல்லிக் கொடுக்கும், எங்கே இறங்கணும் என்ன பண்ணணும்ன்ட்டு. பாருங்கள் கேர்ள்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் கிளாசிக் மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம மேட்ச்சில் வந்து ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க இறங்கி இருக்கோம். நாங்கள் எப்படி எல்லோரையும் கீப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு வழியாக பேராஷூட்டை விட்டு இறங்கியாச்சு. மெடிக்கெட் எடுக்கலாமா? ஓகே, மெடி வரிசையாக இப்போ உட்காந்துக்கிட்டே போகணும். வரிசையாக உட்காருங்க. ஆ, குட் குட். அந்த பொண்ணு அந்த பக்கம் போகிறா? வரிசையாக போகணும். யாராச்சும் நகர்ந்தீங்கன்னா நான் அடிச்சிடுவேன். போகணும். ஓகேவா? சமத்தா குளோபால்லாம் யாரும் யூஸ் பண்ணுறா? குளோபால் யூஸ் பண்ணாமல் போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எஃப்எஃப் கேர்ள்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம மறுபடியும் ஃபன்னுக்கெல்லாம் ஃபன் ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒரு வழியாக வந்துட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தான் ஒன்றுமே தெரில. பாதி பேர் உட்காடுறாங்க, பாதி பேர் அழுகுறாங்க, பாதி பேர் கொடியை நடுறாங்க, பாதி பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எஃப்எஃப் கேர்ள்ஸ். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிளாக் டவரின் இளவரசி செய்யும் அலப்பறைகளை தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஃபன் வீடியோ வேணும்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம கிளாக் டவர் வந்தாச்சு. அங்கே நம்ம சிம்மாசனம் இருக்கிறது. இங்கே அமர்ந்து கொண்டு மக்களுடைய குறைகள் என்ன என்று நம்ம கேட்கலாம். போங்க, எப்போம்மா அந்த பொண்ணு போயிட்டு அனுப்போம்மா. அடுத்தது யாருக்கு என்ன வேணும் வாங்க. தீர்த்து வைக்க உங்க எமி இளவரசி இருக்கிறேன். ஓகே. ஓ, என்னை ரொம்ப புகழ்றாரு, நன்றி. ஓகே கைஸ், வீடியோ வந்து இவ்வளோ நேரம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க, அது எல்லாருக்குமே நன்றி. ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோன்னா வந்து ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தோட பெரிய சைஸில் போகும். அவ்வளோ சைஸில் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது போடுற அளவுக்கு வந்து என்கிட்ட வந்து நெட்டோ இல்லாதனால தான் வந்து எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியாமல் பண்ணியிருக்கேன். இந்த ஒன் இயரில் நடந்த இதுவனா பார்த்தீங்க, என்னால் நம்பவே முடியல. அதாவது வந்து ராயல் எமி வந்து ஒன் இயராக ஒரு வேலையை வந்து செஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் அந்த யூடியூப்காக இது மட்டும்தான்.
இந்த 1 இயரில் சந்தோஷமும் நடந்திருக்கு, துக்கமும் நடந்திருக்கு. ஆனால் வந்து இந்த சேனல் வச்சாச்சும் ஓரளவுக்கு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, நான் வந்து தோற்று தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல சொல்லிக்கணும். இருந்தாலும் வந்து 1 இயர் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கேன், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சிருக்கு, அதுக்காக வந்து நான் சந்தோஷமாக வந்து இந்த ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னை சொந்த அக்காவாக ஏற்று, நான் வந்து ஒவ்வொரு வாட்டி டவுன் ஆகிறப்போ நீங்கள் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க. அந்த ஒரு இதனால தான் நான் வந்து இப்போ வரைக்கும் நிற்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே கைஸ், எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து ஒரு லைக் அப் மட்டும் பண்ணி விடுங்க. நல்லா இருந்ததுன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.